நீங்க அப்படியே கையில வச்சுக்கோங்க. இவர் வந்து கத்துனாரு. ஸோ இவர் கத்துனதை பார்க்கும்போது செம்ம ஹியூஜா இருந்தது, ஒரு மாதிரி பயங்கரமா கத்துனாரு. யாரையாவது ஒருத்தங்களை எடுத்து நம்ம கிட்ட பேச வைக்க முடியுமா? ஹலோ, ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த கடிக்கிற தன்மையை வந்து பேர்டுக்கு வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பீக் யூஸ் பண்ணணும். ஸோ வால்நட் கொடுக்குறது இதெல்லாமே ஷெல்லோட கொடுத்து பாருங்க, நல்லாயிருக்கும். அதாவது இந்த பேர்டு வந்து ஒரு சராசரியாக 40-50 இயர்ஸ் இருந்துடும். இந்த பேர்டோட நாய்ஸ் லெவல் வந்துட்டு ஹியூஜ் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா லாரி கீட்ஸில் ஆர்னட் லாரி கீட் இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியன் ஸ்பீசிஸ், அதே வந்து ப்ளூ த்ரோட்டட் பனியோர் இருக்காங்க. தென் காக்டெயில்ஸு. ஸோ காக்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பிகினருக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பேர்டாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிகினர் பட்ஜெட்டுக்கு அது செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு 1750 காக்டெயில் ஸ்டார்ட் ஆகும். தென் கன்யூஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்சாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே இன்னும் டிஎன்ஏ வரணும். அவங்களுக்கு டிஎன்ஏ